மந்திராலயத்தில் கிடைத்த ஒரு மார்க்கம். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காரணம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமலேயே சிலருக்கு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. சிலர் வாழ்க்கையின் துவக்கத்திலும், சிலர் இடையிலும், சிலர் கடைசி காலத்திலும் காரணத்தை உணர்கிறார்கள், அல்லது யாராலாவது உணர வைக்கப்படுகிறார்கள். முதலிலேயே உணர்பவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் அவர்கள் அறியாமலேயே மற்றவர்களால் கூர்ந்து நோக்கத்தக்கதாய் அமையும். இடையிலே உணர்பவர்கள் தாம் இதுகாரும் வாழ்ந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு தமது புதிய பாதையின் அவசியத்தை எடுத்து கூறுவதாய் இருக்கும். கடைசியில் உணர்பவர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் இத்தனை காலமும் செய்த சாதனையின் பலனே இது என்று எடுத்து கூறுவதாய் இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கென்று இல்லாமல் மகான்களுக்கும் கூட இது பொருந்தும். பிறக்கும் போதே மகான்களாக பிறப்பவர்களும் உண்டு. ஆம், பிறக்க போகும் குழந்தையின் தன்மை அறிந்து பிறக்கும் போதே பூஸ்பர்சம் இல்லாமல் குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு தந்துவிட வேண்டும் என கேட்டு பெற்று ஜனித்த க்ஷணத்திலிருந்தே மகானாக இருப்பவர்கள் ஒரு ரகம். பிறந்து சில வருடங்களில் அல்லது வாலிப வயதில் சிலர் ஸ்ரீமடத்திற்கு வருவதுண்டு. தூய நெறிகளில் உழன்றாலும் சந்நியாச வாழ்க்கைக்கு சிலர் மிகுந்த வயோதிகத்தில் வருவதுண்டு. மனிதர்களுக்கும் மகான்களுக்கும் என்றில்லாமல் தெய்வ அவதாரங்களுக்கும் அப்படி அவதரிப்பதற்கான காரண காரியங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால், முன்கூட்டியே திட்டமிட்டு என்ன காரணத்திற்காகத்தான் அவதரிக்கப் போகிறேன் என்று ஸ்ரீஹரி உணர்த்தியே அவதரித்திருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணரின் தசாவதாரங்களுக்கும் மற்றும் பல்வேறு அவதாரங்களுக்கும் திட்டமிட்ட காரணங்கள் ஒவ்வொரு அவதாரத்திலும் உண்டு. ஹரிதாசர்களின் வாழ்க்கையை பார்க்கையில் பல ஹரிதாசர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் தாம் ஜென்மா எடுத்தது இதற்காகத்தான் என யார் மூலமாவது ஸ்ரீஹரியால் உணர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சிறு நினைவூட்டுதலால் தம் முன்ஜென்மத்தை அதன் தொடர்ச்சியை உணர்ந்து அதன் பின் அவர்களின் வாழ்க்கை முறையே முற்றிலும் மாறியும் இருக்கிறது. ஸ்ரீ புரந்தரதாசரின் வரலாறு இதைத்தானே நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் யார், நாம் ஏன் பிறந்தோம், நம் வாழ்க்கை காலத்திற்குள் நாம் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை யார் ஒருவர் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்களோ அவர்கள் சாதாரணமாய் வாழ்ந்து ஆயுட்காலத்தை கழிக்க விரும்பவில்லை என்பது நிதர்சனம். நினைவு தெரிந்த நாளிலிருந்தே ஹரிபக்தியிலும் குரு பக்தியிலும் திளைத்த எனக்கும் என் சிறு வயதிலேயே இந்த நினைவுகள் கிளர்ந்தெழ ஆரம்பித்தன. ஒரு புறம் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என தொடர்ந்த போதும் எப்போதும் என்னுள் இளம் பிராயத்திலிருந்தே கனன்று கொண்டிருந்த ஆன்மீக அக்னியானது மேலும் மேலும் வளர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எழுத்தின் மீது எனக்கிருந்த தீரா காதலும் இன்னொரு புறம் வளர்ந்து கொண்டே இருந்தது. பட்டப்படிப்பு தேர்வு எழுதின மறுநாளே திருமலைக்கு சென்று வந்த கையோடு சென்னை அண்ணா சாலையில் இருந்த மோட்டார் கம்பெனியில் பணிக்கு சேர்ந்தது. பின்னர் நங்கநல்லூரிலிருந்து ராயப்பேட்டைக்கு குடி வந்தது. வந்த சுவடு மாறுவதற்கு முன்பே தம்பி விபத்தில் சிக்கி கொண்டது. மந்திராலயம் வருவதாக வேண்டிக் கொண்டது. மந்திராலயத்தில் சங்கல்ப சேவையை நிறைவேற்றிய பின் என்னை நானே மாய்த்து கொள்வது என்கிற எண்ணத்தில் சென்றது. அங்கு குருராஜர் என் மீது பொழிந்த கருணை மழையை, அனுகிரக மழையை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் விஸ்தாரமாக எழுதியிருந்தேன் அல்லவா. அன்று என்னிடம் காஷாய வஸ்திரத்தை வாங்கி கொண்ட பெரியவரை ஸ்ரீ ராகவேந்திரர் என அந்த க்ஷணத்தில் என்னால் உணர முடியாது போயிற்று. என்றாலும் அவர் அருளியபடி உனது செயல்கள் பலருக்கும் பயன்படும்படியாக உன் வாழ்க்கை அமையும் என அருளியபடி சுமார் 34 ஆண்டுகள் 2010 கணக்கின்படி கடந்து இந்த 8 பாகம் எழுதும் போதும் அதை நான் உணர்கிறேன். அவரது அருளை தினம் தினம் நினைந்து நினைந்து, அவரது உருவை தினம் தினம் நினைவு கூர்ந்து, பிருந்தாவன பிரகாரத்தில் அவர் எனக்கு சுமார் 1.5 மணி நேரம் உபதேசித்ததை தினம் தினம் கருத்தில் கொண்டு என் பயணம் ஓடிக்கொண்டிருந்தாலும் என்னுள் வேறொரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. எழுத்திற்காக, அதனோடு தொடர்புடைய ஆய்வுகளுக்காக அரசாங்க வேலைகளை உதறித் தள்ளினேன்.
தனியார் வேலையையும் துறந்தேன். நான் நினைத்தபடி எழுத்திலும் பதிப்பிலும் காலூன்றி இன்றைக்கு இருக்கும் இருப்பிற்கு காரணம் இறையொருளும் குருவருளும் அந்த முரட்டு ஈடுபாடும் தான். இந்த ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் என் ஆயுள் உள்ளவரை தொடரும், வளரும். ஆயுள் முடிந்த பின்பும் பேசும்படியான செயல்களாக அவை இருக்கும். இதோடு நில்லாமல் இதனோடு கூட நாம் எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் ஒன்றுள்ளதை என் மனம் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதாவது, இதை போன்ற நூல்களை ஆய்வு செய்து எழுதுவது தனியொருவனாய் என்னால் முடியும். ஆனால் என் மனத்துள் நான் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை செய்து முடிக்க என் ஒருவனால் செய்து முடிக்க ஆகவே ஆகாது. நாம் எல்லோரும் பங்கெடுத்து செய்தால்தான் நிறைவேற்ற இயலும். எழுத்தும் பதிப்பும் என் ஜீவனம் என்று ஆனபோதும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் நிதி உதவி, திரு எம் ஆர் பண்டார்கர் மற்றும் சிலர் தந்த பரிசு பொருட்கள் தவிர வேறெந்த உதவியையும் எதிர்பார்க்காத ஏகாத உள்ளத்தை ஸ்ரீ குருராஜர் ஏன் தந்தார் என்பதை நான் பல முறை நினைத்து பார்த்திருக்கிறேன். பாருங்கள், கிரந்தாலயத்திற்காக என்னை ஏற்க வைப்பதும் அதே குருராஜர் தான். இந்த எண்ணம் என் நெஞ்சில் ஏன் உதித்தது என்று கூட நான் பல நாள் சிந்தித்திருக்கிறேன். எந்த ஒரு சக்தி கிரந்த பிரச்சாரத்திற்காக என்னை இழுத்து வந்ததோ அந்த பகவத் சக்தி தான் இதையும் என்னுள் ஆழ விதைத்திருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நாடெங்கிலும் ருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றி வருகின்றன. நானும் அது குறித்தெல்லாம் இந்நூல் வரிசையில் எழுதி வருகிறேன். ஆனால் எனக்குள் நாமும் 700 மிருத்திகா பிருந்தாவனங்களில் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஸ்ரீ குருராஜர் தோற்றுவிக்கவில்லை. பல இடங்களில் சிலா ரூபங்களாக விளங்குவது எனக்கு தெரிந்த போதும் அதை போன்று அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு தரவில்லை. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயத்தில் பிருந்தாவனமும் இருக்கும், சிலா ரூபங்களும் இருக்கும். என்ன, இருக்காது என்றும் சொல்கிறேன், இருக்கும் என்றும் சொல்கிறேனே என்று இருக்கிறதா? இருக்கட்டும் இருக்கட்டும், தொடர்ந்து படியுங்கள், விரிவாக புரியும். பொறு சத்யநாதா, நீ எனக்காக எல்லோரிடமும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காலம் வரும், அதுவரை பொறு என்று அவர் சொன்னதை போல் பல முறை தியானத்தில் உணர்ந்திருக்கிறேன். அதற்கான காலம் 2007 வந்தது. ஆம், 2007 மலேசியாவில் கேம்ரூன் மலையில் பயணிக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் என குணர்த்திய கிரந்தாலயாவிற்கு மனதுக்குள்ளேயே ஒரு வடிவம் கொடுத்து 7வது பாகத்தில் பக்கம் 478 பக்தர்கள் யாரேனும் சென்னைக்கு 50 கிலோமீட்டருக்குள் இடமாக தந்தாலோ அல்லது பக்தர்கள் தரும் தொகை குறிப்பிட்ட அளவில் சேர்ந்ததும் அந்த தொகையை கொண்டு இடம் வாங்கியோ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கிரந்தாலயம் எழுப்ப வேண்டும் என்று எழுதியிருந்தேன். 2008 பிப்ரவரி 7 7 பாகம் வெளியானவுடன் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா குறித்து நிறைய பேர் விசாரித்தனர். பெரும்பாலானவர்கள் அது என்ன நூலகமா என்று வினவினர். நூலின் அகத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அவையெல்லாம் அதில் வெளிப்படும் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துவதற்கான காலத்தை எதிர்நோக்கியிருந்தேன். ஸ்ரீ ராயரின் அருளால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா சேவா அண்ட் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னும் அறக்கட்டளை 2008 நவம்பரில் பதிவு செய்யப்பட்டு டிசம்பரில் ஐனாவரம் ஸ்ரீமடத்தில் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டது. இதன் பின் பக்தர்களின் நன்கொடை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதி சேர்க்கப்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவிற்கு ஹைதராபாத்திலிருந்து திரு ராஜசேகரும் திரு சாய்நாத்தும் இடம் தருவதாக தொலைபேசியில் கூறினர். திரு சாய்நாத் இதற்கும் முன்பே சில ஆண்டுகளாக ஸ்ரீ ராயருக்கு நிரந்தரமாக சேவை செய்ய விரும்புவதாக என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தார். ஸ்ரீ குருராஜர் உங்கள் சேவையை ஏற்கும் காலம் வரும், அதுவரை உங்கள் கடமையை செய்து வாருங்கள் என்று சொல்லி வந்தேன். இவர்கள் இருவரும் தர விரும்பிய இடம் 10,000 சதுர அடி நிலப்பரப்பிற்குள் இருந்தன. ஆனால் எனது திட்டங்கள் நிறைவேற அதன்படி அனைத்தையும் நிர்மாணிக்க குறைந்தபட்சம் 20,000 சதுர அடியிலிருந்து அதிகபட்சம் 40 அல்லது 50,000 சதுர அடி நிலப்பரப்பு தேவை என்பது என் கணிப்பாக இருந்தது. அந்த அளவு இடம் சென்னைக்கு வெளியில்தான் கிடைக்கும் என்பதும் அதற்கான நிதி சேர்க்க குறைந்தது 5 வருடங்களாவது பிடிக்கும்
என்பதும் யதார்த்த நிலையாக இருந்தது. இதற்காக எப்படி நிதி சேர்ப்பது என நினைத்த போது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை போதாதா என்றிருந்தேன். அவர்களாகவே பிரசுரங்களை நமது நூல்களில் வெளியான செய்திகளை தெரிந்து தாமாகவே முன்வந்து தரும் தொகையை வைத்தே வாங்க வேண்டும். அதற்கு கொஞ்ச காலம் பிடித்தாலும் பரவாயில்லை என்றே இருந்தேன். பிரசுரங்களின் மூலமே பெறுவது என்னும் இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி அந்த மலேசிய நபருக்காக சென்றதனால்தான் நேர விரயமும் வீண் பழியும் விழுந்ததல்லவா? ஸ்ரீ குருராஜருக்கு தர விருப்பம் உள்ளவர்கள் எப்படியும் தந்து விடுவார்கள். அவர்களாகவே தேடி வந்து தந்து விடுவார்கள் அல்லவா? இப்படி இருக்கையில் வருடம் தோறும் ஸ்ரீ வியாசராஜர் ஆராதனைக்கு செல்வது போல் 2009 மார்ச் மாதம் ஒரு குழுவாக மந்திராலயம் சென்றிருந்தேன். ஸ்ரீ குருராஜரிடம், ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவை நல்ல விதமாக நிறைவேற்றி வை என்று நன்கு பிரார்த்தித்து கொண்டேன். அடுத்த நாள் ஆனைக்குந்திக்கு புறப்படுவதற்காக தயாராக இருந்தபோது சென்னையிலிருந்து திரு கே வாசுதேவன் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்தார். சார், ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா குறித்த உங்கள் தகவல் கையேட்டை நானும் என் குடும்பத்தாரும் பார்த்தோம். உங்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு விசாலமான இடம் வேண்டும். அதை நாங்கள் தரலாம் என்றிருக்கிறோம் என்றார் ஒரே மூச்சில். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்றதொரு அமைப்பை துவங்கி ஆயிற்று. அதற்கான மார்க்கத்தை காண்பியுங்கள் என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் வேண்டி அன்றிரவெல்லாம் அதே நினைவினில் உறங்கியும் போனேன். விடிந்தால் இப்படி ஒரு அழைப்பு. அவரிடத்தில் ரொம்பவும் சந்தோஷம். நான் மந்திராலயத்தில் இருக்கிறேன், 3 தினங்கள் கழித்து சென்னை வந்ததும் தொடர்பு கொள்கிறேன் என்றேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் மூலம் நீண்ட காலமாக எனக்கு பரிச்சயமானவர் திரு கே வாசுதேவன் 7ஆம் பாகத்தில் திருவையாறு பற்றி எழுத இவர் பெரிதும் உதவினார். இந்த நூலில் எழுதியுள்ள சித்ரதுர்கா, மகிஷி மற்றும் துவாரகா போன்ற இடங்களுக்கெல்லாம் என்னுடன் வந்தவர் என்பதை விட எனக்கு வழிகாட்டியவர் என்று சொல்லலாம். மந்திராலயத்திலிருந்து நவபிருந்தாவனம் சென்று அங்கும் ஹம்பியிலும் என் பிரார்த்தனை வைத்து அங்கிருந்து சென்னைக்கு வந்ததும் திரு வாசுதேவனும் திரு கே பி நாராயணனும் என்னை வந்து சந்தித்தனர். இடத்தை பார்க்கலாம், சரி என்றால் மேற்கொண்டு பேசலாம் என்றதும் அன்று மதியமே அவர்களுடன் நானும் என் மனைவியும் காரில் புறப்பட்டோம்.